ஏண்டி என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே வேலை போறேன்னு சொல்லுவேன். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்ல புதுசா குடி வந்திருக்காள் அந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்களே உன் ஃப்ரெண்ட், அவளோ கொடுத்த ஐடியா? ஐயோ இல்ல, வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இந்த வார் ஒரு வீட்டுல ரெண்டு பேரும் சிந்திக்க கூடாது, அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ரெண்டு வாசப்படி கூடவே கூடாது. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிற வாதம் ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இது எத்தனை? ரெண்டு. இது ஒண்ணு. ரெண்டையும் சேர்த்தா மூணு. இல்ல நாலு. ரெண்டு ஒண்ணு மூணு தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா ரெண்டு ஒண்ணு நாலு. இப்ப சொல்லி எத்தனை? நாலு. இத நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. அப்படி ஃபாலோ பண்ணேனா பீச்சுக்கு பக்கத்துல கண்ணகி சிலை இருக்கு பத்தியா, அங்க என் பொண்டாட்டியும் பத்தினின்னு உனக்கு ஒரு சிலை வைப்பேன். இதுல நீ ஏதாச்சும் மிஸ் ஆன அப்படியே கண்ணம்மா பட்ட சுடுகாட்டுல கொண்டு வச்சு உன்னை உசுரோட சமாதி ஆக்கிடுவேன். புரியுதா? டோர் லாக். அப்புறம் வேலைக்கு போறேன்னு சொன்ன பத்தியா, அதை அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுற. என்ன மச்சான், என்னைக்கு அந்த மாமி நம்ம வீட்டு பக்கம் வந்துச்சோ அப்பவே ஏதோ நடக்க கூடாது நடக்க போகுதுன்னு பயந்தேன். அதே மாதிரி அந்த மாமி ஒரு பாம போட்டு போயிட்டாரா, என் பொண்டாட்டி வேலைக்கு போகணும்னு சொன்ன உடனே நான் அப்படியே டர்ராய் போயிட்டேன்டா. மச்சான், இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப உஷாரா இருக்கணும்டா. வேலைக்கு போகணுங்கிற தப்பான ஆசையெல்லாம் அதுகளுக்கு வரவே கூடாது. கடைசி வரைக்கும் சோத்துக்கும் துணிக்கும் நம்ம கிட்டயே கையெழுந்து நிக்கணும், அப்பதான் பயம் இருக்கும். தப்பி தவறி வெளியே போய் பத்தஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாளுங்க, நம்ம மேல இருக்க மரியாதையே போயிடும். அட மரியாதைய விடுறா, முதலுக்கே மோசமா போச்சுன்னா மச்சான், இனிமே மாமி நம்ம வீட்டு பக்கம் வர்றதோ இல்ல நம்ம பொண்டாட்டி அவ ஏரியா பக்கம் போறதோ நடக்கவே கூடாது. அத நான் பாத்துக்கிறேன். மச்சான், நீங்க தேவையில்லாம பயந்துட்டு இருக்கீங்க. நம்ம பொண்டாட்டி நம்ம மீறி வேலைக்கு போக மாட்டாளுங்கடா, அப்படிப்பட்ட எண்ணமும் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற. ஆமாண்டா மச்சான், நம்ம மூணு பேரும் ஊரை சுத்தி கடனை வாங்கி வச்சிருக்கோம், பத்தாவது குழந்தைக்கு பீச வேற கட்ட மாட்டோம். அந்த பயத்துலதான் அவளுக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சிருக்காருங்க. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், நமக்கு போனஸ் வந்து எல்லா கடனையும் அடைச்சிட்டேன்னு வச்சுக்க, வேலைக்கு போனன்ற எண்ணமே அவளுக்கு வராதுரா. போச்சு போச்சு எல்லாமே. வணங்க, இங்க வந்து நில்லு. அதனால அந்த நல்ல விஷயம் பேசும்போது போச்சு போச்சுன்னு அபசகன மாதிரி அறிவு இல்லாம அடிக்கிறீ ஐயா. நமக்கு எல்லாம் மூணு மாசம் போனஸ் தரேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அது இப்ப இல்லையா? போனஸ் இல்லையா? என்னடா சொல்ற? போனஸ் இல்லையா? கையடியா, நம்ம யூனியன் லீடருக்கும் முதலாளிக்கும் நடந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு. போன செல்லன்னு சொல்லிட்டு முதலாளி ஃபாரின் போயிட்டாரு. சார், எங்க வீட்டுக்காருக்கு எப்படி இன்னைக்கு போனஸ் கிடைச்சிடும் சார்? நாளைக்கு கண்டிப்பா ஃபீஸ் கட்டிடுறோம் சார். ஆமா சார், நாளைக்கு கட்டிடுறோம் சார். இந்த பாருங்கம்மா, ஏற்கனவே உங்க ரெண்டு பேருக்கும் பத்து நாளைக்கு மேல டைம் கொடுத்தாச்சு, இனிமே கொடுக்க முடியாது சார். இந்த ஒரு தடவை மட்டும். நோ எக்ஸ்கியூஸ். தயவு செஞ்சு பசங்களை கூப்பிட்டு வெளியே போங்க. ஒவ்வொரு மாசமும் இதே வேலையா போச்சு சார். சார் 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 எனக்கா இப்பதான் ஸ்கூலுக்கு போனீங்க, அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்க. என்ன லீவா? ஃபீஸ் கட்டலன்னு திருப்பி அனுப்பிட்டாங்கடி. ஐயோ, இப்ப பார்த்து நம்ம வீட்டுக்காரங்களுக்கு போனஸ் வேற வரலையாமே. என்னது போனஸ் வரலையா? என்னங்க பிளேடுறீங்களா? ஏற்கனவே நான் பிரின்சிபலோட கை கால் பிடிச்சி நாளைக்குள்ள எப்படியாவது பணத்தை கட்டிடுறேன் பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப போய் பணம் சொன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு பணம் கட்டலன்னு பசங்களை ஸ்கூல விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஏமா, நான் வேணும்னே வேண்டாம் சொல்லிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். அந்த யூனியன் தலைவர் கடைசி வீட்டுல கழுத்து எடுத்துறான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்லு. சரி, போனஸ் வரலன்னு தெரியுமில்ல, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஞாபகம் இருக்கா இல்லையா? அங்க யார்கிட்ட கடனாவது வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆமா ஆமா, கேட்ட உடனே பணத்தை கொடுக்கிறதுக்கு அவன் கையில பணத்தை வச்சு காத்துட்டு இருக்கான். போ உள்ள. எங்க ஒரு பொறுப்புள்ள குடும்பத்தை பேச பேச்சா இது? இதுக்கு தான் அடிக்கடி சொல்றது சம்பள பணத்தை ஒழுங்கா கொண்டு வந்து கொடுக்கணும் கேட்டா தானே. இப்ப அந்த பணம் இருந்திருந்தா என் குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருப்பல, இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்ல. என்ன பேசுற நீ? இப்படி எல்லாம் நடக்கும் எனக்கு முன்னமே தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க, முன்ன பின்ன என்ன வரும்னு யோசிக்கிறவன் தான் குடும்பத்தை. முன் யோசனை இல்லாத உங்களுக்கு எல்லாம் எதுக்கு குடும்பம் பொழுது கூட்டிங்க? ஏய், வார்த்தை இழந்து பேசு. குழந்தைக்கு பீஸ் கட்டணும் அவ்வளவுதானே? உன்னை ஒரு வாரம் படுத்துக்கோ, ஏற்பாடு பண்றேன். ஆமா, ஒரு வாரம் வரைக்கும் விட்டு வைக்கிறதுக்கு உங்க அப்பா விட்டு ஸ்கூல் பாருங்க. ஏய், விட்டனா பல்லுக்குலாம் எகிரிடும். இது தும்ரா, இவ்வளவு அக்கறையா பேசுறவனி காதல மூக்கல இருக்கிறத கழுதி வச்சு குழந்தைக்கு பீஸ் கட்டணும் தானே? காது மூக்கல இருக்கிறதால கைக்கு வச்சு பீஸ் கட்டுறதுக்கு ஆம்பளை நீங்க எதுக்கு வீட்டுல இருக்கீங்க? ஏய், இன்ன வரவே விட்டா தூரா பேசவே போற நீ? பணம் இருக்கிற மனுஷன் கழுதி ஆக்க முடியும்? இத பாரு, ஒரு வருஷம் குழந்தைங்க படிக்கலாம் பரவாயில்ல, மனுஷன் டென்ஷன் மட்டும் ஆகாத சொல்லிட்டேன். இதுமோ இவளுக்கு தான் அக்கறை மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அறிவு கட்ட ஏமா, குழந்தைங்க படிப்பு விஷயத்துல இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்கலாமா? சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு வேளை குறைச்சுக்கிட்டாவது ஃபீஸ கட்டியே ஆகணும். நாங்க என்ன சார் பண்றது? எங்க வீட்டுக்காரங்க போனஸ் வரும்னு சொன்னாங்க,
அத நம்பி ஏமாத்துட்டோம் சார். எதுவோ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, குழந்தைங்களுக்கு படிப்பு மட்டும் இல்லனா அவங்களுக்கு எதிர்காலமே எல்லாம் போயிடும். சரி மாமியை மட்டும் வாங்கி தரேன். என்ன பிள்ளைங்களா படிச்சிட்டு இருக்கீங்களா? வெரி குட் வெரி குட், நல்லா படிங்க. அம்மா ஃபீஸ் எல்லாம் கட்டிருப்பாங்களே? ஆமா, அப்படியே நீங்க நோட் நோட்டா கொண்டு வந்து கையில கொடுத்தீங்க பாருங்க, அதை வச்சு ஃபீஸ் கட்டிட்டேன். சுகு, ஃபீஸ் நீ கட்டினா என்ன, நான் கட்டினா என்ன, எல்லாம் நம்ம குழந்தைங்க தானம்மா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சுகு, நேத்து நான் உன் அடிச்சேனே அந்த கோவம் தானே உனக்கு? பாத்தியா கண்டுபிடிச்ச மாம. சுகு, இது வரைக்கும் நான் உன கை நீட்டி அடிச்சிருக்கேனா? நேத்து மட்டும் எதுக்கு அடிச்சேன்? எனக்கு போனஸ் வரலங்கிற வெறுப்பு, அத புரிஞ்சுக்காம நீ வார்த்தை ரெண்டு அதிகமா விட்ட. இதுல எத்தனை பசங்க உன கை நீட்டி அடிக்க போச்சு? சுகு, இனிமேல் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, கோச்சுக்காத. ஆமா, கமல் காதலே இருக்க, ஃபீஸ் எப்படி கட்டின? கடன் வாங்கினேன். கடன் வாங்கினேன்? 4000 சம்பளம் வாங்குற எனக்கே இவன 10 பைசா கடன் கொடுமானா? உனக்கு யார் கொடுத்தது? நம்பிக்கையா நடந்துட்டா எல்லாரும் பணம் கொடுப்பாங்க. பக்கத்து வீட்டு வாத்தியார் கொடுத்தாரு. பக்கத்து வீட்டு வாத்தியார் கொடுத்தாரா? அவங்க எதுக்கு வாங்கின நீ? ஏன் அவர்கிட்ட வாங்கினதுல என்ன தப்பு? அவன் பொண்டாடி வேலைக்கு அமைச்சு சம்பாதிக்கிற, அவங்க எதுக்கு வாங்கின? ஓஹோ, பொண்டாட்டி வேலைக்கு அமைச்சு சம்பாதிச்சா அது தப்பா? ஏங்க, இப்படி வெட்டி கௌரவம் பாக்குறதுனாலதான் நாம இன்னும் வளராம இப்படியே இருக்கோம். இத பாருங்க, வாத்தியாரும் உங்களை விட எந்த விதத்திலயும் குறைஞ்சவர் இல்ல. அவர் நல்லா படிச்சவரு, நல்ல உத்தியோகத்துல இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. இது எல்லாத்தையும் விட அவர் பொண்டாட்டிக்கு நல்ல மரியாதை கொடுக்கிறவரு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கேட்காம அந்த வாத்தியாண்ட கடை வாங்கினது முதல் தப்பு, அதுக்கப்புறம் அவனை காரணம் காட்டி எனக்கு பணிவட செய்ய மாட்டேங்கிறது ரெண்டாவது தப்பு. இப்படி நீ தப்பு மேல தப்பு பண்ணி போய்கிட்டு இருந்த உனக்கு அந்த வாத்தியானுக்கு சேர்த்து மிதி விழுங்கும். இத பாருங்க, நீங்க என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, நமக்கு அவசரத்துக்கு கடன் கொடுத்து உதவுன அந்த வாத்தியாரை பத்தி எதுவும் பேசாதீங்க. அவரு நமக்கு தெய்வம் மாதிரி. இது தெய்வமா? ஆமா. ஏண்டி சில்லற காசு 2000 ரூபாய் கொடுத்தனே உனக்கு தெய்வம்னா? 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 புள்ள பாக்கியம் கொடுத்துருக்கேன். நான் யாரு? யாரு புறம்போக்கா சொல்றி? பொறுக்கியா? ஏய், இந்த கிச்சுக்கால் வலையெல்லாம் யாக்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டி போடுவோம். என்ன ஆட்டுற? 2 காலையும் வெட்டி போடுவண்டி, அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போனோம். இனிமேல் அந்த வாத்தியா வீட்டு பக்கம் போன கண்ணம்மா பட்ட நான் இருக்குல்ல, கண்ணைக்கு சிலையா கண்ணம்மா பட்டியாங்கிற திங் பண்ணிக்க வரட்டா? மச்சான், நீங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த நல்லா தெளிவா புரிஞ்சுக்காங்க. இந்த பொண்டாட்டி இருக்காளுகளே, அவளுக்கு பணம் கொண்டு வந்து கொடுத்தா நம்மள தெய்வம் பாளுக, பணம் கொண்டு வந்து கொடுக்கலன்னா நாயை விட கேவலமா நம்மள மதிப்பாளுக. மொத்தத்துல எல்லா பொண்டாட்டிகளுமே இன்டர்நேஷனல் வியாபாரிங்க. கரெக்டா மச்சான், நீ சொன்ன மாதிரி குடும்பங்கிற வியாபாரத்துல புருஷங்காரங்களுக்கு ஏகப்பட்ட நஷ்டம்டா. அவனுக்கு நம்ம கிட்டே பிள்ளைய பத்துக்கிறாளுங்க, நம்ம கிட்டே காசு பணத்தை வாங்கிக்கிறாளுங்க, அப்புறம் நம்மளே கேவலமா வச்சு நம்ம வீட்டுல இருந்துக்கிறாளுங்க. மொத்தத்துல அவளுக்கு லேடி இல்லடா, 1 நம்பர் கேடிங்க. அடா அதானடா உண்மை. எதுக்குடா முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம். என்ன மச்சான், இவங்க இப்பவே இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே, அடுத்த வாரம் தீபாவளி வரப்போகுது, காசு இல்லன்றதுக்காக நம்ம எதையுமே செய்யாம விட்டுன்னு வச்சுக்கோ. இதை விட கேவலமா நினைக்க மாட்டாங்க? நினைப்பாளுகளாவது மூஞ்சில காரி துப்பி நீ எல்லாம் புருஷனே இல்லன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. அதுக்குத்தான் நான் என்ன சொல்றேன், 10 வட்டிக்கு கிடைக்காம பரவாயில்ல, 20 வட்டி காத்து இவன் கையில காலியாவது விழுந்து வாங்கி இந்த வர்ற தீபாவளி அட்டகாசமா கொண்டாடுறோம். கரெக்ட், விழுந்த நம்ம மரியாதையே நிமித்தி நிப்பாட்டுவோம். சரி, கடன் எங்க வாங்குறது? எங்க வாங்குறது? வழக்க போல வாங்குற பியூன் கிட்ட வாங்க வேண்டியதான். அவன் நம்ம குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இல்லன்னுட்டான்டா. இந்த பார், சும்மா போய் கேட்டா எவனும் தர மாட்டான். பின்ன கேக்குற விதமா கேட்டா எல்லாம் கிடைக்கும். கரெக்டா? ஓகே. என்ன விளையாடுறீங்களா? என்ன ஏற்கனவே வண்டிக்காக கொடுத்தா 10000 ரூபாய் கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல, இன்னும் 7000 ரூபாய் கொடுத்தா 17000 ரூபாய் எப்ப அவங்க கிட்ட வசூல் பண்றது? ஊதிக்குறா அதோட மதிப்பு மட்டுமே இப்ப ஒரு 10 லட்சம் ரூபாய் தேரும். இருந்தாலும் அல்ப காசு 15000 ரூபாய் கடனுக்காக அதை விக்கணுமா தான் நாங்க யோசிக்கிறோம். இந்த தீபாவளிக்கு நீங்க பணம் தரலன்னு வச்சுக்கங்க, எங்க வீடு எல்லாம் வித்துட்டு வாடகை வீடு எல்லாம் கேள்விப்பட்டேன். வாடகை வீடுன்னு கேள்விப்பட்டேன். இவ்வளவு தூரம் நீங்க சொல்றதுனால நான் நம்புறேன். சாயங்காலம் வீட்டான வந்து காசு வாங்க. ஆனா ஒண்ணு, கரெக்டா காசு மட்டும் வந்து சேரல, நானே வீட்டை வித்துருவேன். தாராளமா செய்யுங்க, எங்கிட்ட கேட்காமலே செய்யுங்க. அது உங்க வீடுன்னு நீங்க எப்ப வேணாலும் விக்கலாம், எப்ப வேணாலும் வாங்கலாம்.
வணக்கம். ஏண்டா எவன் வீட்டை போய் உங்க வீடு சொல்லிட்டு இருக்கீங்க? நாளைக்கு அந்த கிழமை பிரச்சனை பண்ண என்னடா பண்ணுவீங்க நீங்க? டேய் அந்த கிழமை மேட்டரை பத்தி நீ கவலைப்படாத, அது என்னோட ஃபேமிலி மேட்டர், அத நான் பர்சனலா டீல் பண்ணிக்கிறேன். கரெக்ட். இப்ப தீபாவளிய எப்படி சந்தோஷமா ஜாலியா பொண்டாட்டிகளை அசத்துற மாதிரி கொண்டாடுறதுங்கறத நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். சபாஷ். லா 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 லா